உச்சநீதிமன்றத்தில் வழக்கு விசாரணை நிறைவடைந்த பின்னர் விரைவில் அதிமுக பொதுச்செயலாளர் தேர்தல் நடைபெறும். இடைக்கால பொதுச்செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமி உறுதி. அதிமுகவை முடக்க வேண்டும் என நினைப்பவர்கள் காற்றில் கரைந்து போவார்கள். அதிமுகவிற்கு எதிராக செயல்படுபவர்களுக்கு 100% கட்சியில் இடம் கிடையாது என்றும் இடைக்கால பொதுச்செயலாளர் திட்டவட்டம். அதிமுக மாவட்ட செயலாளர்கள் கூட்டம் இடைக்கால பொதுச்செயலாளர் தலைமையில் வரும் 10ஆம் தேதி நடைபெறுகிறது. தமிழக சட்டப்பேரவை கூட்டத்தொடர் வரும் 17ஆம் தேதி தொடங்க இருப்பதாக தகவல். தீபாவளி பண்டிகைக்கு முன்னதாக 4 நாட்கள் நடத்த திட்டம். சென்னை, திருவள்ளூர், காஞ்சிபுரம் உள்ளிட்ட 6 மாவட்டங்களில் மழைக்கு வாய்ப்பு. அடுத்த 3 மணி நேரத்தில் இடி மின்னலுடன் மழை பெய்யும் என வானிலை ஆய்வு மையம் தகவல். சென்னை மற்றும் புறநகர் பகுதிகளில் விடிய விடிய இடி மின்னலுடன் பரவலாக மழை. வடிகால்வாய்கள் பணிகள் நடைபெறும் பகுதிகளில் தேங்கிய மழை நீர். 23 அடி உயர உலகின் மிகப்பெரிய நடராசர் சிலை கும்பகோணத்திலிருந்து வேலூரில் உள்ள பொற்கோவிலுக்கு அனுப்ப ஏற்பாடு. திருப்பூர் அருகே ஆதரவற்றோர் இல்லத்தில் உணவருந்திய 3 சிறுவர்கள் பலியான சம்பவம். அறிக்கை தாக்கல் செய்ய தமிழக அரசுக்கு தேசிய குழந்தைகள் உரிமை பாதுகாப்புக்கான ஆணையம் உத்தரவு. திமுகவில் பெண்களுக்கு மரியாதையே இல்லை. உளுந்தூர்பேட்டை நகராட்சி பெண் கவுன்சிலர் புலம்பும் ஆடியோ வெளியாகி பரபரப்பு. பொழுதுக்குழு கூட்டத்துக்கு போனோம்னா மகளிருக்குன்னு ஒரு தனியாக முன்னாடி இருந்து உட்கார வச்சிருப்பான். ஆனால் நம்ம கட்சியில் மரியாதையே கிடையாது. பொம்பளைங்க எங்கேயாவது ஒரு இடத்துல உட்காந்துக்கிட்டு தான். சதுரகிரி மலையை பற்றி எரியும் காட்டுத்தீ. பிரதோஷத்தையொட்டி சுந்தர மகாலிங்கம் கோவிலுக்கு பக்தர்கள் செல்ல தடை. நாடு முழுவதும் ஆபரேஷன் சக்ரா நடவடிக்கையின் கீழ் நடத்தப்பட்ட அதிரடி சோதனை. இணையதள குற்றவாளிகள் 26 பேர் கைது. 53வது இந்திய சர்வதேச திரைப்பட விழா கோவாவில் நடைபெறவுள்ளது. நவம்பர் 20ஆம் தேதி முதல் 28ஆம் தேதி வரை நடைபெறும் என மத்திய அரசு அறிவிப்பு. திருப்பதி திருமலையில் புரட்டாசி மாதத்தையொட்டி பக்தர்கள் கூட்டம் அதிகரிப்பு. இலவச தரிசனத்திற்கு 30 மணி நேரம் காத்திருக்கும் பக்தர்கள். சென்னை, டெல்லி, மும்பை உள்ளிட்ட 8 நகரங்களில் 5G சேவை தொடக்கம். ஏர்டெல் நிறுவனம் அதிகாரப்பூர்வ தகவல்.